தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம். நான் ஒரு முறை இலங்கைக்கு சென்றிருந்த பொழுது என்னிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டார். ரொம்ப வில்லங்கமான ஒரு கேள்வி அது. எப்படி பதில் சொன்னாலும் சிக்கல் தான். நீங்க தமிழா முஸ்லீமா? இப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வீட்டிற்குள் முஸ்லீமாக இருக்கிறேன். என் தாயின் மணிவயிரும், நான் பிறந்த மண்ணும், நான் பேசுகின்ற மொழியும் என்னை தமிழச்சியாக அடையாளம் காட்டுகிறது. நான் முதலில் ஒரு தமிழச்சி, அதற்கு பிறகுதான் என் மதம் என் கூட வரும் என்று நான் சொன்னேன். இந்த உலகத்தில் எத்தனை மொழிகள் பேசப்படலாம்? 6000 மொழிகள் பேசப்படுவதாக நான் அறிகிறேன். நான் ஒரு மொழி ஆசிரியை, எனக்கே ஒரு 4 மொழிகள் சரளமாக பேசவும் எழுதவும் வாசிக்கவும் தெரியும். யாமறிந்த மொழிகள் ஏதாவது எங்கும் காணோம் என்கின்ற துணிச்சலிலும் துணிவிலும் நான் இந்த தலைப்பை நான் எடுக்கிறேன். வேறு மொழிகள் தன்னுடைய மொழியை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, அல்லது தன்னுடைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, நீங்க ஆங்கிலத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். ஏ ஃபார் ஆப்பிள் என்றுதான் சொல்லி தருவார்கள். நாம் தான் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லித் தருகிறோம். அறம் செய் என்று சொல்லாமல் ஏன் செய்ய விரும்பு என்று சொன்னார்? நான் யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய அம்மம்மா இரவு நேரத்தில் இரவலர்களை போஷிப்பாள். போய் சாப்பாடு கொண்டு வந்து அவங்களுக்கு போடுவா எங்க அம்மம்மா. அப்ப நானும் கூட இருந்திருக்கேன். சாப்பாடு இருந்தா சாப்பாடு போடுவா, அரிசி இருந்தா அரிசி போடுவா, காசு இருந்தா மட்டும் என் கையில கொடுத்து போட சொல்லுவா. நான் எங்க அம்மா மாட்ட ஒரு நாள் கேட்டேன், சோறு என்கிட்ட கொடு நான் போடுறேன், அரிசி என்கிட்ட கொடு நான் போடுறேன், ஏன் காசு மட்டும் என்கிட்ட கொடுக்குற? அதுக்கு எங்க அம்மா அம்மா தந்த பதில் என்ன தெரியுமா? வந்திருக்கிறவன் ராத்திரி நேரத்துல வரான், பசிச்சு வந்திருப்பான். உன் கை சின்ன கையா, போடும் பொழுது அந்த பசிச்சவனுக்கு காலதாமதமாகும், அதனால தான் நான் போடுறேன். காசு ஏன் கொடுக்குறப்போ? சின்ன முதல்ல காசு கொடுத்து பழகு, பின்னால அரிசி போட்டு பழகுவதற்கான வாய்ப்பு உனக்கு வந்து சேரும் என்று என்னை பழக்கப்படுத்தினாள் என் அம்மம்மா. முதலில் அறம் செய்ய விரும்ப வேண்டும், அதற்கு பிறகுதான் அதை செய்யவே முடியும். இந்த விருப்பத்தை எப்படி தோற்றுவிப்பது? இன்றைய காலகட்டத்தில் அறம் செய்வதற்கான சூழ்நிலையை நாம் சரியாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தந்திருக்கிறோம். முதல்லாம் வந்து 5 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் சிங்கிள் சைல்ட் சில்ட்ரோம் பேருக்கு, தனக்கு மட்டுமே தான் மட்டுமே என்று வாழக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து இப்பொழுது பிறக்கின்ற குழந்தைக்கு உன்னுடைய ஆணி வேர், உன்னுடைய வேர் எங்கே இருக்கிறது என்றால் இந்த கன்னட இல்லை, அதோ அங்கே ஈழம் என்ற ஒரு நாடு இருக்கிறது, அங்கேதான் இருக்கிறது என்று சொல்லி சொல்லி வளர்ப்பதுதான் அறம் செய்ய விரும்பு என்கின்ற அந்த தொடருக்கான அடிப்படை விளக்கத்தை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்வதற்கான ஆதாரம்.